Assalamualaikum. Hi everyone. Welcome to our channel, Yum Cooking and Vlogs. Ninga namma channel ku first time varinga, marakama subscribe panirunga. Pakkathula iruka notification bell click panirunga. Vaanga video ku la polam. Innikku nama oru shopping vlog dhaan paakka porom. Abaya shop, appo vandha handbag slippers indha shop dhaan nama paakka porom. First nama Abaya shop paathukalam. Inge paathinga variety of hijab la nariya irukku. நாங்கள் எப்போதுமே இந்த ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஹிஜாப்லாம் வந்து 10 to 15 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும். இங்கே குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஷாப்பில் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள அபாயாஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட் ஒர்க்கு தான். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். அப்புறம் எல்லாம் இப்போ வந்து கலர் அபாயா தான் வந்து எல்லோரும் போட்டிருக்காங்க. நிறைய பேர் பிளாக் அபாயை விட இப்போ கலர் அபாயா வந்து நிறைய மூவிங்கில் இருக்குது. அப்புறம் வந்து பிளைன் துணியை விட இப்போ ஜூம் கிளாத்துன்னு ஒரு கிளாத் இருக்குது, அதுவுமே நல்ல மூவிங்கில் இருக்குது. இங்கே அபாயோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 to 130, 140 இந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருக்கும். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த தடவை கலர் அபாயா தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்துருந்தேன், டார்க் கிரே கொடுத்துருந்தேன், அப்புறம் டார்க் பர்பிள் கொடுத்துருந்தேன். இதுதான் அந்த அபாயா. நான் வந்து ஃப்ளவர் டிசைன் இதெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் இந்த மாதிரி வச்ச டிசைன் தான் நான் கொடுத்துருந்தேன். இது வந்து பேக் சைடும் வரும். நான் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நான் சொன்னேன். அது ஸ்டிச் பண்ணி வந்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கிஃப்ட் பண்ணுறதுக்குமே நான் அது வாங்கியிருந்தேன். கிஃப்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அபாயா கிளாத்லேயே வந்து நிறையா இருக்குது. மோஸ்ட்லி வந்து பிளைனில் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நிதா தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுவோம், அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்புறம் ஜூம் துணி வந்து இப்போ நல்லா இருக்குது. இது தான் வந்து இந்த லைன் லைனாக போட்டிருக்கோம் இந்த துணியில். நீங்கள் ஷார்ஜாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரோலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேரேஜ் ஷாப்பிங், ஊருக்கு போகிறப்ப திங்ஸ் வாங்குறது எல்லாமே நம்ம இங்கே வந்தோம்னா எல்லாமே டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். அப்புறம் இங்கே நிக்காபும் நமக்கு வேணுங்கிற டைப்பில் அவங்க கொடுப்பாங்க. சிங்கிள் லேயர், டபுள் லேயர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இங்கே. அப்புறம் இங்கே ரயான் கிளாத்தில் உள்ள டாப்ஸ்லாம் இங்கே இருக்கும். நிறைய கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. 20 to 25 தான் ரேஞ்சு. இப்போ நம்ம அபாயா ஷாப் பார்த்தாச்சு. வாங்க அடுத்தது நம்ம பேக் ஷாப்புக்கு போகலாம். இதுதான் அந்த பேக் ஷாப் தஸ்மன். இங்கே வந்து கல்யாண பொண்ணுக்கு வைக்கிற ஹேண்ட்பேக், அப்புறம் வந்து கிளச், அப்புறம் வந்து ஸ்டோன் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். நிறைய வெரைட்டி இருக்கும் இங்கே. நம்ம ஒன் டைம் பார்த்துட்டு அடுத்த தடவை வந்து பார்த்தோம்னா அது இருக்காது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. அங்கே போனோம்னாலே நம்ம வந்து எதை நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அவ்வளோ வெரைட்டி இருக்கும். இங்கே ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஹீல்ஸ்லேன்னு, அப்புறம் வந்து ஹைட்டாக உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக ஹீல்ஸ் எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸும் இங்கே இருக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இங்கே எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 35 கிராம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் மாடல் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளரன்னு எடுத்து கேட்டிங்கன்னா அவங்க நியூ பீஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே நிறைய பேக் பேக் நிறையா இருக்கும். மோஸ்ட்லி வந்து ட்ராவல்க்குலாம் நான் வந்து பேக் பேக் தான் யூஸ் பண்ணுவேன். அது கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நியூ மாடல்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்கும். கலர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம 35 கிராம்ஸ்க்கு தான் வாங்குகிறோம், அது வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்லாம் இல்லை. நம்ம 35 கிராம்ஸ்க்கு வாங்கினாலுமே இது நல்லா உழைக்கும். நான் வந்து அன்றைக்கி கிளச், அப்புறம் வந்து ஹேண்ட்பேக், பேக் பேக் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஊருக்கு நான் போகிறதுக்காக நிறைய திங்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ எனக்கு தேவைப்பட்டது எல்லாத்தையும் நான் இங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி நம்ம கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் வந்து இது நல்லா ஒர்த்தாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து சின்ன பேக் தான் நிறைய பார்ப்பேன், ஏன்னா வந்து பெரிய பேக் வந்து எனக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நான் வந்து ஃபோனும், அப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேக்கெட், அப்புறம் வந்து கொஞ்சம் பணம் எடுத்துருவேன், அதுதான். மற்றபடி வேறு எதுவும் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இந்த கல்யாண பொண்ணுங்கள்லாம் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி ஹேண்ட்பேக், ஃபேன்சியான ஹேண்ட்பேக்லாம் நிறையா இருந்துச்சு, ஸ்டோன் வச்சது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. என்ன தான் நம்ம ஹேண்ட்பேக் வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பர்ஸ்லாம் வச்சுருக்கும் போது அது கரெக்டாக நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பேக்கில் வந்து உள்ளர வந்து ஒரு பேக் இருக்குது, பர்ஸ் மாதிரி.
இந்த பேக்கோட குவாலிட்டிலாம் பார்த்தாலே நமக்கு வந்து 35 கிராம்ஸ்க்கு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இது வந்து காசு கூட கொடுத்து நம்ம வாங்கின அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பேக்குக்கெல்லாம் வந்து உள்ளற பர்ஸ் அட்டாச்சாகவே இருக்கும். ஸோ நம்ம தேவைப்பட்ட நம்ம பர்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் நமக்கு இந்த மாதிரி பெரிய பேக் கூட நம்ம வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற காசுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். சில பேர் வந்து லாங் பேக் யூஸ் பண்ணுவாங்க. லாங்காக வந்து சின்ன பேக்காக இருக்கும், கொஞ்சம் லாங்காக இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேக்கும் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து ஹேண்ட் லக்கேஜுக்குள்ள பேக்கும் கிடைக்கும், ட்ராலி டைப்பில். அதுவுமே வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஹேண்ட் லக்கேஜுக்கெலாம் ரொம்ப வசதியாக இருக்கும். மோஸ்ட்லி ஹை ஹீல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும், பட் ஃப்ளாட் ஸ்லிப்பர் வந்து நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் அதில் டிசைன் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இங்கே வந்து நான் மோஸ்ட்லி ஃப்ளாட்ஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே தான் வாங்குவேன். மோஸ்ட்லி லேடிஸ் பார்த்தீங்கன்னா விண்டோ ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பேக் ஷாப், அப்புறம் வந்து அபாயா இதெல்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் சும்மா வச்சு ஒரு தடவை உள்ளர நுழைஞ்சி பார்த்துட்டு தான் வருவோம். பட் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் எடுக்காமல் வரமாட்டீங்க, அவ்வளோ வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரே பேக்குக்குள்ளே 3 பேக் வச்ச மாதிரிலாம் இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா கிளிப் ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் வந்து வேறு எதுவும் திங்ஸ் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரே பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஷாப்பிங் பிளாக் வீடியோ, ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.